ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ വഗ്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 13/7/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 3:14 பின்பு துவாதசி. நட்சத்திரம் அனுஷம். இரவு 7:01 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இன்றைய நாளில் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் விலகி க்ஷேமங்கள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை தொட்டு தழுவினால்தான் வெற்றியை கட்டி தழுவ முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளால் பெரிய திருப்பு முனைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவாங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. எண்ணிய காரியத்தில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்வி மறந்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால புகை நுழையாத இடத்தில் கூட பக நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK.
அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நீண்ட நாள் வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் நடைபெறும். மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களும் தொழில்துறையில் உள்ளவர்களும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் அதிகபட்சமாக ஈர்த்துக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் அமையக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும், அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி சூரிய பகவானோடு இணைந்து உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் கிடைக்கும். அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சகாயமான முறையில் கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். பிராபலம் என்ற சூழ்நிலையிலிருந்து விலகி பிரபல்யம் என்ற சந்தோஷத்தை அடைய முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோமாளியாக இருப்பதை விட கோபக்காரனாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது தனிப்பட்ட ஒரு மரியாதை மிகுதியாகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த உடல் உபாதைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உச்சகட்ட கோபத்தை உதறி தள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பந்தமும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CZ.
தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வியாளர்களுக்கும் அதே சமயத்தில் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான மேன்மைகள் இன்றைய நாளில் உருவாகும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட உயர் பதவிகளுக்காக படிக்கிறவங்க, நேர்முக தேர்வில் கலந்து கொள்கிறவங்க மிகப்பெரிய வெற்றிகளை ஈர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அவசியமான காரியங்களில் அவசரமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமைகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சந்தோஷமான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AM. பணிவும் துணிவும் பக்குவமாக அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு ராசி அதிபதி குரு பகவான் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான மேன்மைகளும் சந்தோஷங்களும் கௌரவங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு பேசுவாங்க. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிக ஆசையில் பித்தனாக இருப்பதை விட ஆன்மீகத்தில் பக்தனாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 எண் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SD. ஓம் விபாவநாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விபாவநாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.